हम आपके रेनकोट फैमिली वर्दरा नमस्ते बिस्ते इस मंदिर का पंडित कौन है कौन है सामा अद पंडित காலத்துல கோயிலுக்கு வெளிய இருப்பாங்க नहीं बेटा बेटा எங்க மாத்தறானுங்க எல்லா மாச சம்பளம்தான் அது பொங்கலையும் புளியையும் விட்டு கழிச்சு போறானுங்கமா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் யாரு அந்த தச்சத்தான் முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான் அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் ஏன் தெரியுமா நான் சுட்டு அவன் ஜாகனம் எழுதியிருக்கு உங்களுக்கு சொல்ல தெரியுமா என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சொல்றியாரா துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான் கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிற வேண்டியதாங்க இது போதும் வாங்க நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா ஆமாங்க நீங்க யாருங்க அப்பாங்களா மாமே ஆமாங்க பொண்ணுக்கு அப்பா எனக்கு மாமா தானுங்க நான் அந்த மாமே இல்ல முறை ஒரு குடும்பம் இருந்தாலும் முறவாசல் இருக்கிறேன் செய்ய நீங்க எத்தனாவது முறை நான் அந்த முறை இல்ல சொந்த முறை இதே வழியில வகை சரிய உட்கார வச்சு காது குத்தி கறுக்காம போட்டவன் நான் ஓ ஆசைங்களா ஹலோ நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன் அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா என்னையா சொல்றீங்க அட பண்ணாடையிலா பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு அதுவும் போச்சா இந்த காஃபி பாடா என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சா ஆமா உனக்கு என்னடா வயசு பதினாலு பதினாலு கல்யாணம் முடிஞ்சு போச்சா அவன் எத்தனை பொண்ணு பாத்தீங்க இது எத்தனாவது பொண்ணு கட்டின நீ நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல உன்னையே ஒண்ணு பார்த்தேன் உடனே ஓகே ஆயிடுச்சு பொண்ணு கும்முன்னு இருப்பானே அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணுனே ஆமாடா சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா என்னடா வித்தியாசமா விபூதி பூசிருக்க இது விபூதி இல்ல நம்ம கம்பெனி முத்திர கம்பெனி முத்திரையா என்ன பிரச்சனை எங்க ஏரியால விளக்கே ஏறிலங்க ரோட்லயா வீட்லயா ரெண்டுலயும் தாங்க எனக்கு பைத்தியம் பிடிக்க போறியாவில விளக்கறியல கூட்டம் அது தெரியுது பொதுவா சொன்ன நல்லா பொதுவா சொன்ன பேரு கல்யாண சுந்தரம் அப்பா பேரு ஆறுமுகம் அம்மா பேரு முனியம்மா கரெக்ட் அக்கா ஒருத்தர் இருக்காங்க வயசு 47 பேரு காயத்ரி அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான் பேரு கௌதம் வயசு 27 உன் வீட்டு விலாசம் சொல்ற கேட்டுக்கோ மூணாவது குறுக்கு தெரு பல்லூர் கோட்டம் எதிர்புறம் ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்ன அடே வாப்பா சோனியா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்ல என்ன பண்ண போற நீ என்னப்பா தப்பா பேசி விட்டேன் ஏ நீ தப்பா தான் பேச விடப்பா தெரியாம கேட்டுவிட்டேன் ஏ தெரிஞ்சே பேசுற நீ ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற ஏ நீ வேணா கோவப்படு நீ வேணா கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா நீ வேணா சண்டைக்கு வாடா வந்து பாடுறா வந்து பாடுறா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம் பேசலாண்ட இல்ல இப்பயே பேசணும் என்ன பேசுனா எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர் பாரு அதுக்கு பணம் பைனான்ஸ் இருப்பாரு ஏன் நீங்க யாரு நான் இந்த தியேட்டர் ஓனர் நான் யாரு கண்ணாடியில பாரு சார் இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா வேலைன்னு ஒண்ணு பாக்குறேன் அதுக்கு சம்பளம் ஒண்ணு தரணும் இல்ல ஆமா அத குடுக்க ஐடியா இருக்கா இல்லையா இப்படி பாரு ஒண்ணு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதான் நெக்ஸ்ட் நல்ல புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா மனப்பாடம் பண்ணிட்டு எங்க சொல்லு முதல்ல அவர் பேச சொல்லுங்க அப்ப நீ மனப்பாடம் பண்ணல வணக்கம் வணக்கம் கை கொடுங்க வேணாம் வேணாம் என்ன கை தான் தெரியாம இருக்கு கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும் புரியாதா கொடுங்க இப்ப ஒரு கை கொடுங்க நல்லதா ஓகேடா என்னடா இந்த நக்கு நக்கிட்டு குடுக்குறீங்க அசிங்கமா இல்ல இதுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டேன்
என்ன செய்வீங்க? நீ தம்பியா இருக்கும் போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும் போது நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்க உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஆமாண்டா டபுள் டா. ஆமாண்டா டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே உனக்கு எல்லாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. யூ மீன் வேஸ்ட்லேண்ட் டூ மச் நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி நேருஜி நேதாஜின்னு இருக்க பார்த்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இன்னுமே நான் தானே கேட்கணும். அது நாலாவது தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணனை அண்ணனு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத அடக்க சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, நீ யாரு? டிரைவர். கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுதான் டிரைவர் விலைக்கு ஆள் சேப்பாங்க, டயரை கலட்டி விக்கிற சேர்க்க மாட்டாங்க. என்ன ஊர்? பக்கத்து ஊர். உள்ளூர்ல ஆள் இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் இருப்பாங்க, பாகிஸ்தான்ல இருந்து இருக்க மாட்டாங்க. முட்டாள். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சு பேசுற? எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. பத்தாவது வரைக்கும் என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். சரி அங்க பாரு. என்ன தெரியுற? முதுகு தம்பா தெரியுதுரா? முதுகு தம்பா. உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவருக்கு ஹிந்தி பாட்டே பாடுறேன். அவன் பாடுவான் சொல்லிட்டு நீ பாடிட்டு பாடியா? பார்வதி நம்பியார் பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்க பேச்சு. யாரும் பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க? நீயா? யார் பாச அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இது அவதான். வாடி வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாஸ் பாஸ், ஆன் பண்ணல, ஆன் பண்ணா தான் பேச முடியும். ஓகே ஓகே ஓகே, நீ போ. எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டியா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. ஆகட்டும், பிச்சு போடுவேன். சார் இந்த ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆள் கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி. குத்துனா ஏயா சும்மா? ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பால் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க, ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க நீங்க, என்ன ரகம்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் ஒன் டுபாக்கோ, அவன் நம்பர் டூ டுபாக்கோ. நான் நம்பர் ஒன்னா? டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கோ. ராஸ்கல், ரொம்ப நக்கல் வராயாவே. என்னடா இங்க இருக்க நீ? அண்ணே வேற எங்க வேலை இல்ல, இங்க வந்து சேர்ந்தேன். அதை பிடிக்கணே, இத பிடிக்கணே. அண்ணே நான் எப்படி பிடிச்சா அது மாதிரி பிடிக்கணே. இந்த வேற அப்படியா? என்னோட உசுதான் எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நீங்க நடுக்காட்டு போன் இந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருக்க எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது? ஆமா ஆமா. புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் உன்னை கேட்டேன். நான் டிரெஸ் நினைச்சேன். டிரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போது தெரியுது, நீ புதுசுதானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப சளி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சார்? லெப்ட்ல சளிட்டு அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மறுப்பின்றாரு. சரியா வாயா. பின்னட்டும் பின்னட்டும். அப்படின்னா ஜோரா இருக்கானு பாக்குறதுயா மூதேவி? ஜோரா இருக்கானு பாக்குறதா? அதான் டேஸ்ட் இல்லாம மார்பில் கிளத்துன மாதிரிச்சா? இப்ப இங்க சொல்றா இந்த அருள் வந்து உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிப்பு மூஞ்சி வச்சா இனிமேல் ஒழுங்கு கிளாஸ்ல கால எடுத்து வச்சா திரும்ப குடியாடுறாளிய. அண்ணே வீட்டுக்கு வாங்கினே சாப்பிட்டு போலாம். வேற வேற அதாலும் எனக்கு. உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? 2000. காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியான அளவு சாப்பாடு 20 ரூபாய், ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு என்னாதுன்னு கணக்கு போடு. 1050 ரூபாய். அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ, ஓசி காபி, அப்புறம் கிரெடிட் திங்கிற பாப்கார்ன், இந்த கணக்குல ஒரு 250 ரூபாய் போடு. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 ரூபாய் பாக்கிய மாசா மாசம் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துரு. ஓகே. தல தல சீக்கிரம் வெளியே வா தல. என்னடா கட்டதோர ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. தங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். Oh, twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are, oh, twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are. உடனியில் போட்டு காபிசம் பச்சை மிளகாயை கசக்கி கண்ணில் புளியுங்க, கண் அதையும் வரை புளியுங்க. டப்பாடா, நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15000 அபராதம் கட்டிட்டு போ. 15000? அட ஏங்க நீங்க வேற வீடு வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15000 ஆச்சியா? அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு
அண்ணே குத்துவிளக்கு ஏத்த வாங்கன்னு கூப்பிட்டாங்க, என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்துவிளக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணியாகணும், பிஸியா இருக்கோம்ல. எங்க போயிட்டு வர பாக்குற இல்ல, பத்து உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைன்னா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறா. நான் கேக்குற பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? பட்டமான மருமகன். மூத்த மருமகன். தெரியுதா, உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஷிக்க முடிசா வச்சுக்கிட்டு நான் அலையிறேன்.